ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, என்எம்எஸ் மியூசிக்கல் ஷாப்பில் தான் இருக்கிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அண்ணா ஹாய்ண்ணா, உங்கள் பேர் என்ன? ஹாய், பேர் லக்ஷ்மண். ஓகேண்ணா, நம்ம கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து சேது நர்சிங்கம் ஆப்போசிட்டில் இருக்கும். நம்பர் 149 பெருமா கோயில் தெரு, அண்ணா சிலை கார்னர். ஆனால் அதேமாதிரி நான் கடைக்குள்ள வந்து வரப்பே பார்த்தா உங்கள் போர்டில் வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி தரேன் நீங்கள் நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக தரேன். எப்பயுமே நம்ம கடையில் டிஸ்கவுண்ட் இருக்குது. போதும். எப்படி நம்ம எனக்கு அதான் வுட்டுலேயே வேணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வேணும்னு சொன்னாலும் ரெடி பண்ணி தருவீங்க. ஸ்டீலில் வேணும்னு சொன்னால் பண்ணுவோம். எந்த வுட்டு எந்த மெட்டீரியல் வேணாலும். இது பேர் என்னண்ணா? வித்தியாசமாக இருக்குது. தபலா. தபலாண்ணா? தபலா இன்ஸ்ட்ருமெண்ட். இதுக்கு நான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கச்சேரி, பாட்டு கச்சேரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த கானா படகு யூஸ் பண்ணுவாங்க, டோலாக்கு யூஸ் பண்ணுவாங்க, தாப்ளா யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன் சைட் தான் வருமா எப்படின்னு? இது எல்லாம் சேர்ந்து தான் வரும். ரெண்டும் சேர்ந்து வரும். ரெண்டும் சேர்ந்து மியூசிக் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு டியூன் மட்டும் கேட்குமாண்ணா? இது வந்து பேஸ் மட்டும் கேட்கும், இது ஒரு டாப். ஓகேண்ணா, இது மைய எதுக்குண்ணா? இது இப்போ சவுண்ட் கே நல்லா இல்லைங்களா? ஆமாண்ணா. இப்போ ஓகே, இந்த வைப்ரேஷன் மை. ஓகேண்ணா, இதெல்லாம் என்னதுண்ணா? இது பேங்கர்ஸ். பேங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 750 3500 எல்லாம் இருக்கு. ஓகேண்ணா, இது ரேட் பார்த்தீங்கன்னா 1500 வரும். ஓகேண்ணா, ஒரே உட்டே நல்லா இருக்கும். இது வந்து நார்த் சைடில் இருந்து வரது சீசன் முட்டு. இங்கே எப்படி பலாமரமோ அங்கே சீசன் முட்டு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நீங்களும் ரெடி பண்ணுவீங்களா? இல்லை அங்கேருந்து தான் வரவேங்க? நாங்களும் ரெடி பண்ணுவோம். ஓகே, இதே மாதிரி மாடலில் எனக்கு இந்த தோல் போட்டு வேணுன்னா நாங்களும் ரெடி பண்ணி தருவோம். இது தோலண்ணா? இது உட்டு, இது மேலே இது உட்டு இல்லை, இது தோல். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஓகேண்ணா, நல்லா இருக்கும். இது ப்ரைஸ் இதெல்லாம் எவ்வளோண்ணா வரும்? இதோட சின்னதா இல்லை அதே சைஸ்தானா? இதே சேம் சைஸ் தான். அதுவும் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வரும், அதோட கொஞ்சம் பெருசு. அதோட ட்ரிபிள் பேங்கர்ஸ் இருக்குது. ட்ரிபிள் பேங்கர்ஸ் கலர் வந்து ரெண்டு மூணு கலர் இருக்கு. சவுண்டு பேஸ் பேஸ் மட்டும் கொஞ்சம் மாறும், ஏன்னா வாய்ஸ் சைஸ் பெருசு, டயமண்ட் பெருசு ஆகுது இல்லை, அதனால மாறும். ட்ரிபிள் ட்ரிபிள் வந்து இதோட கொஞ்சம் சவுண்டு மாறும், வித்தியாசமா கேட்கும். பாக்கலாம் கானா பாட்டு நல்ல டோலாக தான். கானா பாட்டு நல்ல டோலாக்கு எனக்கு தெரியும். கானா பாட்டு கேட்குறவங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் வச்சு அடிப்பாங்க. கானால டோலாக் இல்லாமல் இருக்காது. சவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆனால் டோலாக்கு எவ்வளோண்ணா? 3500 வரும் வித்து பேக்கடை. நம்ம டிஸ்கவுண்ட் இருக்குது, எப்பயுமே நம்ம டிஸ்கவுண்ட் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. 3500 வரும் பேக்கடை. 3500 சொல்கிறேன் அந்த டோலாக்கு. நான் அச்சு காட்டுறேன் பாருங்கள். பார்ப்போம். ஜம்பே வேணாம். இது எதுக்குண்ணா யூஸ் பண்ணுவாங்க? இது இந்த ஃபெஸ்டிவல் டைம், இந்த பொங்கல் தீபாவளி அந்த டைம்லாம் வந்து நைட்டு இந்த கேம்ப் போடுவாங்கள்ல, அப்போ யூஸ் பண்ணுவாங்க. நல்லா கேட்குமாண்ணா? ஆ, நல்லா கேட்கும். இது நம்மளே யூஸ் பண்ணுறது தான், இது ஃபுல்லாகவே நம்மளே ரெடி பண்ணுறது. அண்ணனே ரெடி பண்ணுறது தான் இது ஃபுல்லாக. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ரெடி பண்ணுற இடத்துல. அது மிருதங்க பார்ப்போம். ஓகேண்ணா.
மிருதங்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பலா மரத்துல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மிருதங்கம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பலா மரம்னு சொல்றாங்க. இது அப்படியே ஒரே மரம் தான், ஒரே மரம். ஜாயிண்ட் எல்லாம் இல்ல போல. அதே மாதிரி ஜாயின் வராது, ஃபுல்லா ஃபுல்லா நம்மளே ரெடி பண்றது. அதனால ஜஸ்ட் வந்து உட் மட்டும் எனக்கு வேணும், நாங்க செஞ்சுக்கிறோம் சொன்னாலும் தருவீங்களா? உட்டு மட்டும் தர மாட்டோம். ஏன் தர மாட்டோம்னா, நாங்கள் வந்து 100 பீஸ் 200 பீஸ் எடுப்போம். நம்ம மேனுஃபேக்சர்ன்றதுனால உட்டு மட்டும் தனியாக தந்தோம்னா அப்புறம் வேற சரியா செய்யாத செஞ்சுட்டு இங்கே உட்டு நம்ம கிட்ட வாங்கணும். நம்ம பேர் சொல்றாங்க, நம்ம பேர் சொல்றாங்க, நம்ம ரெடி பண்ணியே தந்துருது. நம்ம பேர் சொல்றோம். வித்தியாசமாக தாப்லா டியூன் பண்றதுக்காக தாப்லா அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ டியூனிங் பண்ணோம் இப்படி, இந்த தட்டா டியூனிங் லைட்டே ஏறும். ஓகே, செக் பண்ணதுக்கு. ஆ, செக் பண்ணதுக்கு. வேற இதுல கிழிஞ்சிருமாண்ணா இது? ஆமா, ஸ்கிரீன்ல பட்டதுன்னா கிழிஞ்சிரும். இது பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிதான் செய்யணும்ன்றாங்க. வேற ஏதாவது நம்ம செஞ்சோம்னா இது கிழிஞ்சிரும். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது வந்து இந்தியன் மாடல் ரெடி பண்றது இம்போர்ட்டட் இது நம்ம ரெடி பண்றது கிடையாது வெளியே இருந்தா வர இது பாத்தீங்கன்னா இது மெட்டல் இதுல வாசிப்பாங்களா இதுல வாசிக்க மாட்டாங்க இந்த இது மாதிரி மாசம் பாண்டிச்சேரியில வந்து ஜவஹர் பால் பவன்ல வந்து மிருதங்க ஆசிரியரா இருக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா வந்து இந்த மிருதங்க துறையில வந்து நான் வாசிட்டு வரேன். வந்து இங்க NMS மியூசிக்கல்ஸ் வந்து பாண்டிச்சேரியில வந்து குறுகிய காலத்துல ஆரம்பித்து ரொம்ப சிறப்பாக வந்து அவருடைய பணியை வந்து செஞ்சுட்டு வராரு. இங்கே பாண்டிச்சேரியில் வந்து நிறைய மியூசிக்கல் ஷாப்பு இருந்தாலும் NMS மியூசிக்கல் வந்து ரொம்ப விலை கம்மியாக வந்து இங்கே வந்து அவருக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. அவருடைய நோக்கம் வந்து கஸ்டமரை வந்து கவர் பண்ணணுன்றது ஒரு நோக்கம்தான். சர்வீஸ், ஆமாம், சர்வீஸ் நல்லா பண்ணுறாரு. ப்ரைஸ் எல்லாம் மற்ற மியூசிக்கல் ஷாப்ஸை விட வந்து இவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாரு. கம்மியாக குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நான் வந்து எத்தனையோ பேர்கிட்ட மிருதங்க ரிப்பேர்லாம் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாண்டிச்சேரியில் வந்து NMS மியூசிக்கல்ஸு திரு லக்ஷ்மணன் அவர்கள் வந்த பிறகு என்னுடைய சர்வீஸ் எல்லாமே இவர்கிட்ட தான் பண்ணுறேன். நான் வந்து கச்சேரிக்கு வாசிக்கிறதுக்கு ரொம்ப குவாலிட்டியாக நல்ல ஒரு சுத்தமாக நாதம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையாக உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எத்தனை பேர் நான் வராங்க? ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து ஒரு நான் பால் பவுனில் வேலை செய்கிறதுனால என்கிட்ட ஒரு 10 பேர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. என்கிட்ட படிச்சுட்டு நிறைய பேர் ப்ரோக்ராம் வாசிக்கிறாங்க, கல்லூரியில் போய் படிக்கிறாங்க, ஜாப்பில் இருக்கிறாங்க என் ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட படித்தவங்க. இப்போ வந்து பால் பவுனில் வேலை செய்கிறதுனால என்கிட்ட ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனால் அதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மிருதங்கம் மட்டும்தான் வாசிக்க சொல்லி தரீங்களா பசங்களுக்கு, இல்லை வேறு ஏதாவது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சொல்லி தரீங்களா? வந்து கற்றுக்கின புதுசில் வந்து கடம் வாசித்தேன், கஞ்சிரா வாசிக்கிறேன். கடம்லாம் எப்படி ஒரு பானை? அது அது சொல்கிறீங்க? ஆமாம், அது அதுதான் கடம். ஆனால் அது வந்து மண்பான்றதுனால அது வந்து செய்கிறாங்க. அது வந்து வாசிக்கும் போது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஆனால் அது எப்படி அது வாசிக்கிறதுக்குன்னே செய்தா சாதா? இல்லை இல்லை, அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து வாசிக்கிறதுக்காகவே வந்து அது ஸ்பெஷலாக வந்து தயார் பண்ணுறாங்க. அது வந்து இந்த சைடு வந்து மதுரை சைடுன்னு சொல்லி மானாமதுரைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து கடம் ரொம்ப ஃபேமஸ்ஸு செய்கிறதுக்குல. அங்கேருந்து போயிட்டு நிறைய பெரிய பெரிய வித்வான்கள்லாம் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாமே போயிட்டு அங்கே தான் போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, ஒரு 50 கடம் செய்கிறாங்கனாக்கா அதில் ஒரு 10 கடம் 15 கடம் அது மட்டும்தான் அதில் வந்து சுருதியோடு எடுக்க முடியும். செக் பண்ணி அது எவ்வளோ வரும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா? இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபா மேலே வந்துச்சு. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி 150 ரூபா 200 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ அந்த கடம் வந்து இப்போ வந்து 2500 ரூபா 3000 இருக்கலாம். அந்த கடத்தை நம்ம மோஸ்ட்லி எங்கேயும் பார்க்க முடியல தானே? ஆமாம், அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாசியத்தே மறந்துட்டாங்க சில பேர். ஆமாம், அது ரொம்ப ஸ்டார்டிங் வாத்தியன்னா அது ஃபர்ஸ்ட் இதுலண்ணா நிறைய பேர் கற்றுக்குறாங்க.
ஆர்வம் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த கடன் கற்றுக்கணுன்ற ஆர்வத்தோடு வரவங்க கற்றுக்கிறாங்க. ஓகேண்ணா, இதுதான் கடன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடத்தை தான் அண்ணன் ஏத்தாந்து இருக்காங்க. இது கடன் வந்து வாசிச்சு கட்டு. இந்த கடன் வந்து இப்படி இப்படி வாசிப்பாங்க. சவுண்ட் கேதா சவுண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த நம்ம சாதா பானைக்கு உள்ள சவுண்டுக்கும் இந்த சவுண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதே பானையை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பானை ஆமாம் ஒரு மாதிரி செதுக்கி வச்சுக்கிறாங்க பானை. ஆமாம், இந்த கடத்துல வந்து ஒரு ஒரு கடத்துலையும் ஒரு ஒரு ஸ்ருதி. அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல அடிச்சா ஒரு ஒரு. ஆமாம், ஒரு ஸ்ருதி கொண்டு இல்லை, இந்த மொத்தமாகவே ஒரு கடத்துல வந்து ஒரு ஒரு ஸ்ருதியில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேண்ணா, அவங்களுக்கு தெரியும். ஆமாம், ஒரு ஒரு டியூனுக்கு ஒரு 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 ஸ்ருதி தான், இந்த ஃபுல்லாகவே ஒரு ஸ்ருதியில் தான் அமைஞ்சிருக்கும். ஓகேண்ணா, அது வந்து கரெக்டாக வந்து முறையாக கற்றுக்கிட்டு வாசிச்சா மட்டும் அந்த டியூன் கரெக்டாக வரும். ஆமாம் ஆமாம், தெரியாதவங்க வாசிச்சா வராது. வராது வராது. ஓகேண்ணா, ஆனால் இது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணி காட்ட முடியுமாண்ணா. மிருதங்கம் இந்த வந்து மிருதங்கம் வந்து ஆனால் இது பார்த்தா உங்களுக்கு தானே இது இது என்னுடைய வாத்தியம். உங்களுக்கு இப்போ சர்வீஸ் வந்துக்கிறீங்க அண்ணன். ஆமாம், சர்வீஸ் முடிஞ்சிச்சாண்ணா? கொஞ்சம் சர்வீஸ் முடிஞ்சு ப்ரைஸ் பண்ண போகிறீங்க அண்ணனுக்கு. சர்வீஸ் வந்து இந்த மை போட வந்திருக்கு. மை போடையாண்ணா? மைனா இப்போ புதுசாக இதை மட்டும் பண்ணுவீங்க? இல்லை, இந்த மை வந்து வாசி வாசி கொட்டிடும். ஓகே, அதுக்கப்புறம் மை வந்து வேற மாற்றணும். வேற மாற்றினா தான் டியூனும் நல்லா இருக்கும் அடிக்கிறப்ப. அது மை மாற்றிக்கிறோம். இப்போ இது என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த மை மட்டும் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 hours 4 hours ஆகும். இது ஒன்று இந்த பிளாக் கலர் இருக்குங்களா அண்ணா? காட்டுறது பாருங்க, இந்த பிளாக் கலர் இருக்கிறத போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 hours 4 hours ஆகும். இது சாதாரண விஷயம் கிடையாது. இதை வந்து ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து போட்டு போட்டு லேயர் லேயராக போட்டு போட்டு தேய்ப்பாங்க. தேய்ச்சி அவங்களும் அடிச்சு. ஆமாம் ஆமாம், வாசி பார்ப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி காட்ட முடியுமாண்ணா? ஆ, யூஸ் பண்ணுங்கண்ணா. அண்ணன் பார்த்தா அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணி காட்ட போகிறாங்க. யூஸ் பண்ணி காட்டுங்க. சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கேட்குது பாருங்க. ஆ, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டபாலாலாம் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டபாலாவிலே எத்தனை வெரைட்டினா இருக்குது? எத்தனை ஒரு 4-5 டபாலாவில் 3 variety இருக்குது. 3 variety இருக்கு. ஆமாம், ஸ்டீலே பித்தளை காப்பர் வரும். இது பார்த்தீங்கன்னா பித்தளை. இது பார்த்தா பித்தளைன்னு சொல்கிறாங்கண்ணா. பித்தளை வந்து பியூர் பித்தளை, அது கோட்டி கீட்டி ஒன்றும் கிடையாது. பியூர் பித்தளை கிடையாது. அதுவும் கிடையாது, பியூர் பித்தளை. முலாம் முலாம் பூசுவாங்க, அதெல்லாம் அதெல்லாம் இதில் கிடையாது. மற்ற மற்ற கடையெல்லாம் விற்பாங்க, அது நமக்கு கிடையாது. நம்ம வந்து கோட்டிங் போடலாம், அதே ரேட் தான் விற்போம். இது வந்து பித்தளை, பியூர் பித்தளை. இது வந்து காப்பர். இது ரெண்டாவது ஸ்டேஜாண்ணா? ரெண்டாவது ஸ்டேஜ் காப்பர். ஆமாம், காப்பர் காப்பர் சொல்கிறாங்க. எதனால ப்ரைஸ் அதிகம்? காப்பர் தான் அதிகம். காப்பர் தான் அதிகம். அதே மாதிரி காப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பியூர் காப்பர், பியூர், எந்த ஒரு கலப்பும் கிடையாது, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது இப்போ கேஜி பார்த்தீங்கன்னா 3.5 வரும். கேஜி பார்த்தீங்கன்னா 3 kilo கரெக்டாக வரும். 3.5 kilo. ஓகேண்ணா, 3.5 kilo இதுவும் 3.5 kilo வரும். ரேட்லாம் நம்ம மற்ற கடையாக நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எவ்வளோ பார்த்தீங்கன்னா? ஆமாம், எல்லா குவாலிட்டி டாக்காவுக்கும் ஒரே மூட்டு தான். ஆனால் சவுண்ட் வாய்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒன்றா தான் வரும். அண்ணன் சொல்கிற 3 model கிடைக்குமான தெரியல, ஆனால் அண்ணன் கடையில் பார்த்தீங்கன்னா 3 model கன்ஃபார்மாக இருக்குது. ஒன்று காப்பர் சொல்கிறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பித்தளை. பித்தளை இன்னொரு மாடல் என்னன்னா ஸ்டீல். ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இது வந்து கோட்டிங். இது ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இது கோல்டு கலர். கோல்டு கோல்டு கோட்டிங் இது. இது வந்து ஜஸ்ட் ஒரு 500 மந்த எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் இதே வந்து கோட்டிங் போட்டு பித்தல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கூட கிடையாது. ஸ்டீல்னா ஸ்டீலு, காப்பர்னா காப்பர். சப்போஸ் அதான் இது இதான் ஸ்டீலு. சப்போஸ் அந்த கலர் வேணும்னா இதை நீங்கள் அடிச்சு தருவீங்க. ஆமாம், அது கோட்டிங் காஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். நான் ஷூட் எடுத்திருந்த அண்ணன்ட்ட பார்த்தீங்கன்னா கால் வலிங்கிற ஒரு ஸ்டூலில் தான் கேட்டேன். கட்சியில் பார்த்தா ஏதோ ஒன்று தந்தாரு கேட்டு கொடுத்து அடி சொன்னா வேற ஏதோ வித்தியாசம் சவுண்ட் இருக்கு. ஆனால் இது என்ன தானே இருக்கு? கொஞ்சம் இது சின்ன பசங்களுக்கு. இது சவுண்ட் பார்த்தீங்களா? செம்மா மியூசிக்கா, சூப்பராக இருக்குது.
சின்ன பசங்களுக்கு இந்த மியூசிக் ஆர்வத்தை பண்றதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் காட்டுனா நச்சு பாருமா கீபோர்டில் வர சவுண்ட் அப்படியே இதில் வரும் நச்சு காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த லெவலு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதுவும் சேம் தான் சுதுகிதி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வரதுல வாய்ப்பு பாட்டுக்கு அப்படியே வாசிக்கலாம் கீபோர்டு எப்படி வாசிக்கிறாங்க அது அப்படியே ஃபுல்லா வாசிக்கலாம் சட்டி மேலம் அது சட்டி மேலம் நெத்துக்குள்ள அடிக்கும் போது அந்த இந்த தப்பு தப்பட்ட இருந்தாலே அந்த சட்டி மேலம் ரெண்டு இருந்தா தான் உங்களுக்கு டான்ஸ் போட முடியும் சட்டி மேல ஹார்மோனியம் இது பாத்தீங்கன்னா ஹார்மோனியமா எப்படி நாரதன் நாரதன் வச்சிருப்பாரு இளையராஜெல்லாம் வச்சிருப்பாரு ஆமா அதே தான் ஹார்மோனியம் இது பார்த்தீங்கன்னா இளையராஜா சாங்கம் சார் வந்து அவர் பாட்டில் வந்து ஹார்மோனியம் எல்லாமே இருக்கே இருக்காது ஸ்டார்டிங் பார்த்தா இதுதான் அவர் வாசிச்சிட்டு பாருங்க ஆமா ஆமா இது உங்களுக்கு நல்ல சந்திரமுகி பாத்தல கூட இருக்கும் சந்திரமுகி பாரு படம் பார்த்தபோது தெரியும் சந்திரமுகி வந்து அந்த இதுல இருக்கும் படத்துல இது பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு மோடு இருக்குது ஒரு மோடு பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்கணும் எல்லாமே அடுத்த மோடு பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்கவே தேவை ஒரு மோடில் நம்ம வாசிச்சிங்கன்னா நம்ம கை வச்சு அமைக்கிட்டால் போகிறோம் அந்த மோடில் வந்து டியூன் வந்து செட் ஆகிடும் ஓகே அண்ணன் பார்த்தீங்கன்னா டைமிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறது வாங்க இது என்னென்னு எல்லாமே கேட்கலாம் அண்ணன்ட்டு என்னென்ன வித்தியாசமாக சொல்லுது இதில் எவ்வளோ ப்ரைஸு டைமிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இது வந்து உங்களுக்கு 600 வரும் இது பார்த்தீங்கன்னா 600 இது என்னென்ன இது வித்தியாசமாக இருக்குது இது நான் சின்ன வயசில் வாழ மாட்டில எங்கள் வீட்டில் கட்டிட்டு வருவாங்க அப்போ சப்ளா கட்ட சொல்லுவாங்க சப்ளா கட்ட சொல்லுவாங்க ஆமா சவுண்ட் பார்த்தா இதுதானா
ஆமா இதான் வரும். இது வந்து உங்களுக்கு 250 வரும் ரேட். என்ன சப்பல கட்டு 200 சொல்றது. இது பேரனா? இதோட பேர் தான் இது. பேர் ஆமா பேரா வாசிக்கலாம் சிங்கிளா வாசிக்கலாம் டைமிங் தான். இது வந்து உங்களுக்கு 300 வரும். ஓகேண்ணா. இது அது வந்து உங்களுக்கு 330 வரும். 330 இது ஒன்று மட்டும் 330 ஆமா. இது வந்து 550 ட்ரெயின் போனால் அப்படியே நிற்கும் போது சவுண்ட் வரலாம். இது இன்ஸ்ட்ருமெண்ட் இது வந்து 500 வரும். பாருங்க சவுண்ட் எப்படி வித்தியாசமா. நம்மகிட்ட எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே டைமிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னு சொன்னா கூட போட்டோ கொடுத்தீங்கன்னா அதை நான் 1 வீக்லயே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துடுவோம். 1 வீக் தான் டைம் ஏனா அதுக்குள்ள பண்ணி தந்துடுவோம். அதுக்குள்ள உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி தந்துடுவோம். எப்படி அப்ப டைம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாலும் நான் வித்தியாசமா இருக்குது. இதெல்லாம் பார்க்கலாமா? அதெல்லாம் டேப்பு. இதெல்லாம் அண்ணன் டேப்புன்னு சொல்றாங்க. என்னென்ன டேப்புன்னு பார்க்கலாம். கோவிலுக்கு இது எடுத்துக்கலாம் வாசிப்பாங்க. இந்த கிராமத்துல எல்லாமே வந்து இது வாசிப்பாங்க. சட்டிமலை வாசிக்கும் போது இது கூட சேர்த்து வாசிப்பாங்க. இது வந்து நல்லா இருக்கும். இது 900 வருது. நம்ம வந்து பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கலாம். கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி நான் பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்லாம் வருது. இதெல்லாம் என்ன என்ன ஸ்டிக்குண்ணா? இது ஸ்டிக்கு வந்து இது வந்து சட்டிமலை அடிக்கிற ஸ்டிக்கு. ஓகேண்ணா. இது வந்து கோலாட்ட ஸ்டிக்கு. கோலாட்ட ஸ்டிக் அந்த தாண்டி ஆட்டம் ஆடும். ஆமாம். இது வந்து சைட் ரம் அடிக்கிற ஸ்டிக்கு. சைட் ரம்முக்கு இதெல்லாம் ஒரு ஒரு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தானா? குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம். ட்ரம்முக்கும் மாறும். நம்ம இந்த ட்ரம்முக்கும் மாறும். ட்ரம்முக்கு மாறும். ட்ரம்முனா பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். இம்போர்ட்டடு. ஓகேண்ணா. இப்போ வந்து என்னோட டவுட்னா ட்ரம்முக்கு அடிக்கிற சவுண்ட் வந்து இந்த இதில் போட்டாச்சுன்னா சவுண்டு மாறுமா வராதாண்ணா? சவுண்டு சவுண்ட் இது மொத்தமா இருக்குல்ல சவுண்ட் வராது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வீணாயிடும் சீக்கிரமா. வீணாயிடும். ஆமா சீக்கிரமா வீணாயிடும். சவுண்டும் மாறும். சவுண்டும் மாறும். தொப்பு தொம்புக்கு கேட்கும். ஷார்ப் வராது. இது வந்து எதுக்கு இந்த டிப்பு குத்துறானா? ஷார்ப் வரதுக்காக தான். ஷார்ப் வரதுக்கு அந்த சவுண்ட் வந்து அந்த ட்ரம்முக்கும் பேடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக் குவாலிட்டியா இருக்கும். இது பிரைஸ் பார்த்தா 200 வருது. நம்ம 180 தரலாம். கண்டுபிடிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்ம பத்தநாட்டியம் எத்தாலுமே நம்ம சிலங்கு தான் நம்ம சொல்லுவோம். சிலங்கு தான் எழுதணும்.
செலவு வந்து உங்களுக்கு 700 வரும். செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பாருங்க. குவாலிட்டியாக இருக்கும் 12 நம்பர் இது. அதனால பெருசாக இருக்கும், 10 நம்பர்னா ரொம்ப சின்ன சின்ன வரும், சவுண்ட் அந்தளவுக்கு வராது. இது வந்து எத்தனை பீஸ் வேணாலும் நம்மகிட்ட கிடைக்கும், 100 பீஸ் 100 செட்டு கடைலாம் கிடைக்கும் நம்மகிட்ட. பார்த்தீங்கன்னா 100 செட்டு இருந்தாலும் அண்ணா வந்து ரெடி பண்ணி தருவாங்க, இவங்க கடையிலையும் இருக்கு 100 செட்டு. இது வந்து நட்டவன் கட்டை. இப்போ பரதநாட்டியம்னா வந்து தாளம் போகிறதுக்கு நட்டம் கடை கண்டிப்பாக வேணும். படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த கடை தான் இது. நட்டம் கடை நம்மகிட்ட கிடைக்கும், நம்ம தான் எல்லா கடையும் சப்ளை பண்ணுறோம், நம்மகிட்ட கண்டிப்பாக கிடைக்கும். எத்தனை பீஸ் வேணாலும் சொல்லுங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இது வந்து எம்ஆர்பி ரேட் வந்து 450 விக்கிறது. ஆனால் நீங்கள் 10 பீஸுக்கு மேலே எடுத்தாலே பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆமாம், பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட். இது சுதி பாக்ஸ், இது மேனுவல் சுதி பாக்ஸு. எலக்ட்ரானிக்லாம் இது வந்து எங்கே வேணால் எடுத்து போகலாம். எலக்ட்ரானிக்கே கிடையாது சொல்ல போனீங்கன்னா. எலக்ட்ரானிக் இல்லாம இது மீனோ சுத்தி பாக்ஸ் எங்க உடனே ஏத்து போலாம். எலக்ட்ரிக் கரண்ட் தேவை. ஆனா இதெல்லாம் என்ன வித்தியாசமா இருக்குது பாத்தீங்க. தாளம் வந்து 2-3 வெரைட்டி இருக்குது. இது வந்து சப்பத்தாளம், இது பஜனிக்கு யூஸ் பண்ணுவாங்க. பஜனிக்கானா? ஆமா. இது வந்து குழித்தாளம். குழித்தாளம், ஆமா, இதுவும் பஜனி தான் யூஸ் பண்ணுவாங்க. குழித்தாளம் இது வந்து 400-500 வரும். இது பாத்தீங்கன்னா 400-500 தான் வரும்ன்றதுண்ணா. ஆமா, இந்த சப்பத்தாளம் வந்து 100-150 வரும். அது கம்மி பிரைஸ் ஆனா இது. ஆமா கம்மி, இதுதான் அதிகம். ₹2,600 நம்மகிட்ட பெஸ்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ணா பார்த்தீங்கன்னா 2,500 தான். இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டிஸ்கவுண்ட் சொல்கிறாரு. ஓகேண்ணா. அப்புறம் வந்து பித்தளை இருக்குது. இது வந்து 12 இன்ச்சு தான் வரும். இது பித்தளை, இது வந்து 2,900 வரும். இதுவும் டிஸ்கவுண்ட் இருக்குது. டோல பாத்தீங்கன்னா பித்தல் இங்குது, ஸ்டீல் இங்குது. பாத்தீங்கன்னா 2 வெரைட்டி வச்சிருக்காரு, ஸ்டீல்லையும் வச்சிருக்காரு, பித்தளையும் வச்சிருக்காரு. ஆமா, இது பார்த்தா 2,700 வரும், இது வந்து 3,000 வரும். இது இது அப்படியே ஏறும் 1 இன்ச்சா. இது 2,000, இது 3,000. ஓகேண்ணா. இது பெரிய சைஸ்ல எவ்வளோ? இது வந்து உங்களுக்கு 23 சைஸ் 4,500 வரும். ஓகேண்ணா. சவுண்ட்லாம் பித்தளை தான், ஃபுல்லாக பித்தளை, கோட்டிங் கட்டி ஒன்றும் கிடையாது, பியூர் பித்தளை. பியூர் பித்தளைன்னு சொல்கிறாரு அண்ணா. ஓகேண்ணா. அது எல்லாத்துக்குமே ஸ்டிக்கு, எல்லாத்துக்குமே ஸ்டிக்கு வந்து செப்பரேட்டாக வரும். நம்ம வந்து ஆஃபர் பண்ணிடலாம், ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம். ஓகேண்ணா. அதில் என்ன நான் உடுக்கியானா? இது உடுக்க பார்க்கலாம். இது அம்மனுக்கு வந்து உடுக்க வாசிப்பாங்க. ஆமாம், உடுக்க. ஆமாம், உடுக்க. அப்போ வந்து நம்ம சிவனுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம பார்க்கலாம். சிவன் வாத்தியம்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இதுனா சிவன் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை பார்ப்போம். திருச்சின்னு பார்த்ததுண்ணா, படத்தில் பார்த்ததுனா நிறைய பார்த்துக்கிறோம். திருச்சின்னு பார்த்து. ஆமாம், திருச்சின்னு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எந்த கடையிலுமே பான்சில் கிடைக்காது, நம்ம கிட்ட கிடைக்கும். ஆமாம், கிடைக்காது, நம்ம கிட்ட கிடைக்கும், நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அண்ணன் சொல்கிறாங்க கிடைக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர்னு சொல்கிறாங்க. அண்ணன் கடையில் பார்த்தீங்கன்னா இது செப்பரேட்டாக அப்படி செட்டாக இருக்குது. எத்தனை பீஸ் வேணாலும் கொடுத்துடலாம், 1 வீக் டைமுக்கு தான் எத்தனை பீஸ் வேணாலும் கொடுத்துடலாம். 1-2 எப்பயுமே நம்ம ஸ்டாக் இருக்கும். பிரைஸ் 2,500 வரும் செட்டா. பேர் பார்த்தீங்கன்னா 2,500 சொல்கிறது. ஆனால் இது வாசிச்சு காட்டுங்கண்ணா என்னென்ன செட்டு இருக்குதோ. சிவன் வாத்தியம் பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டத்தார, இது வந்து 2,500 வரும். ஓகேண்ணா. அண்ணன் பார்த்தீங்கன்னா இதோட பெருசாக எடுக்கிற பாருங்க. இப்போ என்னண்ணா இது இம்மனிட்டாக இருக்கு. இது பேர் வந்து நெடுந்தார. நெடுந்தார செமனிட்டாக இருக்குதுங்க. நெடுந்தார இது பேர். நான் பிடிக்கண்ணா ஊதி காத்துக்கண்ணா. பாருங்க இது
இது அண்ணன் சூப்பரா வாய்ஸ்ட் கேட்டா இதெல்லாம் ஓகேனா இதுக்கு அப்புறம் முக்கியமா சங்கலா இருக்கானா சங்கன மட்டை கடை சங்கலா எவ்வளவு வருது உங்களுக்கு பிரைஸ் 2500 வரும் 2500 கரெக்ட்டா ஊதி கட்டுங்க ஓகேண்ணா சூப்பராக இருக்குண்ணா இது வெரைட்டி ஒன்று மட்டும் தானே இது இதுலேயே மாறுமாண்ணா சவுண்டு வெரைட்டிலாம் நிறைய இருக்கா சவுண்டு பேஸ் பேஸ் போயிடுது இதில் பேஸ் இந்த போயிடுது ஆனால் நம்ம இப்போ சிவன் வாத்தியெலாம் நிறைய பார்த்தோம் ஆனால் வந்து சிவன் வாத்தியத்தில் வேறு எதாவது இருக்காண்ணா வித்தியாசமாக ஆ உடல்லாம் இருக்குது உடல் உடல் இப்போ வந்து ரெடி பண்ணிருக்கோம் அது ரெடியாக இருந்தது இல்லை அது வந்து போல் நட்டு தட்டு எல்லாமே செப்பரேட்டாக நம்ம கூட கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக ட்ரம்மும் ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேண்ணா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் ஸ்டாக் இருந்துனே இருக்கும் நாலு பீஸ் அஞ்சு பீஸ் தான் நம்ம ஆர்டர் பீஸ் தான் ஒன் வீக் டைம் கொடுத்தா பத்து பீஸ் தான் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வயலின்லாம் பார்த்துடலாமாண்ணா ஆ பார்த்தலாம் கிட்டாரு வயலின் மேண்டின் எல்லாமே பார்த்துக்கலாம் இதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோண்ணா அது எல்லாமே உங்களுக்கு வந்து மினிமம் 3000 ஸ்டார்ட் ஆகுது கிட்டார் ஓகேண்ணா அண்ணன் பார்த்தீங்கன்னா 3000 ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது இந்த கிட்டார் பார்த்தீங்கன்னா 4000 வரும் ஓகேண்ணா இது வந்து லிட்டில் பேபி ரொம்ப சின்ன குழந்தை இல்லாமல் கொஞ்சம் மீடியமான குழந்தை ஓகேண்ணா ஓகேண்ணா அண்ணா வாசி கட்டா பாருங்க இதெல்லாம் பேசலாம் சொல்லிட்டு வந்துடணும் வரும் பேக் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஃப்ரீ பண்ணி ஃப்ரீ பண்ணி தந்துடலாம் 350 வரும் ஃப்ரீ பண்ணி தந்துடலாம் இது 480 தான் வரும் இதுவும் 480 தான் வருமா 4800 4800 சொல்றதுனா எலக்ட்ரிக் கிட்டார் வந்து கிராசன் கம்பெனிக்கு பாக்கலாம் வாங்க நம்ம பார்க்கலாம் இது அண்ணன் பார்த்தீங்கன்னா இது எப்படி சைனீஸ்லாம் அதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இல்லை சைனீஸில் பார்ப்பீங்க சைனீஸ் மூவியில் அதில் ரொம்ப பார்த்துக்கிறேன் அதிகமாக பார்த்துக்கிறோம் இக்லேயில் பார்க்குறோம் இது இக்லேலே இது வந்து கியூசன் கம்பெனி தான் வரும் ஓகே இது வந்து உங்களுக்கு 4000 வரும் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் இருக்குது வயலின் 4500 வரும் 4500 வரும் இது கல்கட்டா பிராண்டட் இதை வாசிங்க முடியும் 20 அப்ளை பண்ண முடியுது ஓகே நல்ல செம சவுண்ட் வருது ஓகேண்ணா இது சூப்பராக இருக்குண்ணா இது கிட்ட இது நம்ம கீபோர்டில் எவ்வளோ நான் உங்களுக்கு ப்ரைஸ் வருது உங்களுக்கு கீபோர்டு வந்து i500 இருக்குது 373 இருக்குது 273 ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் தான் ஆமாம் ஆனால் இதுக்கு தேவைன்னா ஸ்டாண்டில் உங்கள்கிட்ட கிடைக்குமா ஸ்டாண்டு பேக் எல்லாமே நம்மகிட்டே கிடைக்கும் ஓகேண்ணா ஸ்டாண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃப்ரீயாக தருவீங்க இதுவும் நம்ம ப்ரைஸ் பண்ணி தான் வாங்கணும் கீபோர்ட் பொறுத்துக்கு இது வந்து ஏர்போர்ட்ல எடுத்தீங்கனா உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி தருவோம் ஓகேண்ணா இல்ல கம்மி ரேஞ்ச் போட்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் ஓகேண்ணா இது உங்களுக்கு 1500 வரும் ஆட்டோமேட்டிக் லாக் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு ஓகேண்ணா இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ண மாதிரி இருக்கும் ஓகே அண்ணா இந்த கீபோர்ட்லாம் இது ஸ்டாண்ட்ல எவ்வளவு வருது 1500 வருது இது அல்டிமேட் ஸ்டாண்ட் அண்ணா இது மட்டும் தான் அக்சசரிஸ் இது வேற ஏதாவது அக்சசரிஸ்லாம் இருக்கானா அது எல்லா இன்ஸ்ட்ருமென்ட் நம்ம கிட்ட அக்சசரிஸ் இருக்கு அண்ணா பாத்தீங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ருமென்ட்டுக்கும் அக்சசரிஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க கிட்டார் ஹார்மோனியம் எல்லா இன்ஸ்ட்ருமென்ட்டுக்கும் நம்ம அக்சசரிஸ் இது வந்து கிட்டார் போறது கிட்டார் வந்து ரெண்டு மூணு துணுக்கா ஒஞ்சி வந்தா கூட நம்ம ரெடி பண்ணுவோம் எப்படி உடஞ்சி வந்தாலும் டக்குன்னு அண்ணா ரெடி பண்ணி பக்காவ பண்ணி தருவாரு ஓகேண்ணா ஓகே கிட்டார் ரெண்டு மூணு துணுக்கா ஒஞ்சி வந்தா ரெடி பண்ணுவோம் வயலின் ஏதாவது ப்ராப்ளம்னா ரெடி பண்ணுவோம் அண்ணங்கள மிருதங்கம் பம்பை உடுக்க கஞ்சிரா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து சர்வீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மகிட்ட இருக்குது வெளியில போகவே வேணாம் நீ வேணா சர்வீஸ் வந்துட்டு பார்க்கலாம் மற்ற எந்த கடையிலையும் பாண்டிச்சேரியில் பண்ணல ஓகேண்ணா நீ வேணா செக் பண்ணிட்டு கூட பர்ஃபெக்டாக வரலாம் ரேட்டு கம்மியாக இருக்கும்
குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு சர்வீஸ் அதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு வரோம் வந்தோன்னா உன் அண்ணன் வந்து நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அக்சசரிஸ்லாம் பாருங்கள் கிட்டார் அக்சசரி ஃபுல்லாக இருக்கும் ஓகே அப்புறம் வீணை வீணைக்கு வந்து நெயில் மியூட் இருக்கும் மியூட் வீணை வாசிக்கிற மியூட்டு ஓகேண்ணா வீணை வாசிக்கிற மியூட்டு வீணைக்கு போகிற கீஸு எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும் வீணையும் நம்ம கிட்ட கிடைக்கும் சொன்னீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 days 5 days உங்களுக்கு அதுக்குள்ள வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வர வச்சு சாப்பிட் பெஸ்ட்டாக இருக்கும் மற்ற கடையில் 25,000 நம்ம கிட்ட கம்மியாக வரும் அவங்ககிட்ட 30,000 சொல்கிறாங்கன்னா நம்ம கிட்ட 2,000 கம்மியாக வரும் எல்லாரும் சொல்கிறேன் 2,000 கம்பல்சரி கம்மியாக வரும் ரேட்டு நம்ம கிட்ட அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்துட்டு வந்து சொன்னீங்கன்னா அண்ணன் வந்து நல்லா டிஸ்கவுண்ட் வந்து கம்மி பண்ணி நல்லா பண்ணித்தரேன்றது அதேமாதிரி அண்ணன் கடையில் இல்லாத பொருளே இல்லை எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது அண்ணன் பார்த்தீங்கன்னா கிட்டார் பார்த்தீங்கன்னா எல்லா கிட்டார் எல்லா இதுமே வச்சிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்